டு யா ஸ்டுடியோ. நாம் இன்றைக்கி கோவக்காயை பயன்படுத்தி ஒரு கிறிஸ்பியான சூப்பரான கோவக்காய் சில்லி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். இதை நீளவாக்கில் 4 துண்டுகளாக வெட்டி எடுத்துக்குவோம். எல்லா கோவக்காயும் இப்படி வெட்டி எடுத்தாச்சு. இதில் இப்போ அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 2 ஸ்பூன், மைதா 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். மிக்ஸ் பண்ணி வச்ச கோவக்காய் வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். கோவக்காய் நல்லா கிறிஸ்பியாக வேகிற வரையிலும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்குவோம். சூப்பராக கோவக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களோட யா ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.